ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். அதான் எப்பவுமே வீட்டுல கேக்கெல்லாம் வச்சு வெட்டுவோமா, சரி இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து வித்தியாசத்தை விட எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒண்ணு, ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. வாங்க வாங்க. பிக் பாஸ் புகழ், விஜய் டிவி புகழ், பாரதி கண்ணம்மா புகழ், தாமரை டிவி சுனில் ஆபீஸ் அவர்களை அன்போடு கலைக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்ட மக்கள் நீதி மைய கட்டமைப்புடைய மாவட்ட செயலாளர் சீனிவாஸ் பாபு அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உழைப்பால் உயர்ந்து உள்ளத்தில் மகிழ்ந்து எல்லோரையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து சீருடன் சிறப்புடன் என்று உலக முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பிக் பாஸ் புகழ் தாமரை செல்வி. தாமரைனாலே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி சபேசி அவர்களை எல்லோரையும் கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேஷ வசனன் அவருடைய இந்த பிறந்த நாள் எல்லாரும் ஜோரா கையெழுத்தி வாழ்த்துக்கிறேன். நடிச்சிருக்கேன், 5000 மேடை ஏறி நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி நின்னு பேசுறது இதான் முதல் டைம். அதனால கொஞ்சம் பரபரப்பு வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் பேசுனதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா மேம் பேசியிருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏன்னா என்னையிலிருந்து ஆரம்பிக்கிறேனே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 வயசு வீட்டில் சாப்பாட்டுக்கே வழிங்காக அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் வாழ்க்கையில். எனக்கு 10 வயசு இருக்கும் அப்போ நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா பேசாட்டுக்கு இருக்கிறேன். யான் இப்போ கிராமம்னா பார்த்துக்கிறேன், அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் அப்படி இருக்கவே மாட்டேன், எல்லா வேலையுமே செய்யறேன். வாழை எடுத்து அப்புறம் போய் மல்லிகை பூ போய் விற்பேன். எல்லா வேலையும் செஞ்சு எங்க வீட்டுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு இருந்து அப்படியே இன்னமும் கஷ்டம். என்ன பண்ணா நாடகத்தை கொண்டு விட்டுலாம். நாங்க பாத்தீங்கன்னா 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன், தம்பி சின்ன பையனால வேற வழியே இருக்காது. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றது தெரியாம என்னை கொண்டு போய் நாடகத்துறையில விட்டாங்க. அப்பவும் முறைப்படி சுதியோ எதை வச்சு நான் கத்துக்கிட்டதெல்லாம் நான் சுதியோட பாடுவேன். அதை வச்சே நான் ரொம்ப திறமையில வளர்த்து இன்னைக்கு அந்த உழைப்பு அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் நின்றுருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வச்சு இந்த விழாவுக்கு வந்து கூப்பிட்டது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் இன்னொரு நாகஸ்வரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சரி பொம்பளை பிள்ளை இந்த அளவுக்கு வந்திருக்கமே அப்படின்றது அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. அதே மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப இந்த விழாவுக்கு வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். பெண்கள் வந்து எதை நினைச்சு யாருமே கவலைப்படக்கூடாது, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து உயரவே முடியாது. யாரு எதை சொன்னாலும் நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம மேலே வளர்ந்துட்டோம். ஆனா என்னது பாட்டு கேட்டிருக்கீங்க. மச்சா மச்சா
மச்சா மச்சா மச்சா மச்சா மச்சானே இந்த அழகு செலவும் மேலதானே சமச்சேனே நான் கட்டில் போட்டு காத்திருக்கே வரவுக்காகத்தான் எப்பத்தான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது என் மச்சா 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 நான் சமச்சாரே இந்த அழகு செலவும் மேலதானே தங்கவிழ்வர்கள் நான் சொன்னது பையனை பத்தி பாட சொன்னேன், ஆனா உண்மையிலே அவன் மச்சான பத்தி பாருங்க மாமா பக்கத்துல என்ன சொல்ல பாடுறேன். அதனால இது சந்தோஷ பாடுங்க பாருங்க. இப்பதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு முடிச்சுட்டு அப்படியே இங்க வர்றோம், வாங்க உள்ள போய் பாக்கலாம். நம்ம உள்ள வச்சு கேக்கும் வெட்டிக்கலாம் சரியா? வாங்க. இவங்க டீச்சருமா? வணக்கம். இவங்க டியூஷன் மிஸ் ஸ்கூல் டீச்சர். நான் ஹாஸ்டல் வாடகை. சரி சரி சரி. என்ன மணிக்கு ஏமா அப்படி கும்பிட்டு இருக்கீங்க? ஏன்டி இப்படிலாம் கும்பிட கூடாது சரியா? சாப்பிடலாமா? கேக் வெட்டி சாப்பிடுவோமா? அது ஆசை, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த குட்டீஸ் நீங்க கூட அன்னைக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க வாங்க, நம்ம கேக் வெட்டலாம். நீங்க எப்படி வாங்க? பரவாயில்ல பரவாயில்ல.
எடுத்துருக்கேன்.
அவங்கள்ட்ட கொட்டை கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுவோம். சரியா வாங்க சொல்லுங்க. இதை எடுத்து இப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லணும். நான் அடுத்தட்டா நல்லா படிக்கணுமா? அது நல்லா படிக்கிறீங்களா? இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா படிக்க சொல்லுங்க.